வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க கொரோனாவோட குவாரண்டைன் வந்துட்டு ரொம்ப போரிங்காக போகலாம் சில பேருக்கு ஜாலியாக இருக்கலாம் ஆனால் நம்மளுக்கு நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்மளால் வீடியோ இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி நம்ம கொரோனா டேஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத பற்றி சும்மா ஒரு ப்ரீஃப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ரொம்பவே இதாக இருக்குதுங்க போர் அடிக்குது ஆனால் அட் சேம் டைம் நல்லா இருக்குது ஃபேமிலியோடு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுல ஜாலியாக இருக்குதுங்க வாங்க இப்படி நம்ம நம்ம ரூம் போவோம் பாருங்கள் இதான் நம்ம வீடு நம்ம கிச்சன் இருக்குது இங்கே நம்ம ரூம் ஸோ ஏன் டே எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலைல நல்லா பொறுமையாக இருந்துச்சுட்டு செடிகள்லாம் ஒரு பார்த்து பேசிட்டு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வருவாங்க வந்துட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கு அந்த வாக்கை முடிச்சுட்டு கொண்டாடுவா நியூஸ்லாம் பார்த்துட்டு ஹைட் ஃபிரீ ஸோ நம்ம பொசிஷனை மாற்றிப்போம் மாற்றிட்டு இப்படி வந்து உட்காருவோம் ஸோ நம்ம டே வந்துட்டு நாங்கள் காலைலாம் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன என்ன நடக்குது நாட்டில் அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நம்மக்கிட்ட கண்டென்ட் இருக்குது ஒரு மூணு வீடியோ இருக்குது ஆனால் சாப்பாடு வீடியோ போட்டால் டெம்ட் ஆகிடுவோம் சொல்லிட்டு அது போடாமல் வச்சுருக்குறோம் பட்டு சேனலில் வேறு வீடியோவும் இல்லையா அதனால் இந்த வீக் அதை ரிலீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டைலாமாவும் இருக்குது நம்ம தம்பி வந்துட்டு வீடியோ போட்டிருங்க அப்படிங்கிறாரு ஆனால் நம்மளுக்கு வந்து அது கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருக்குது போடலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஸோ மற்றபடி தாங்க உங்கள் வீட்டிலலாம் எப்படி போகுது எல்லாம் சேஃபாக இருங்க நான் வந்துட்டு வீட்டுக்கு ஜாமான் வாங்குறதுக்காக மல்லிகை கடைக்கெலாம் போனேன் பால் வாங்குறதுக்கெலாம் அங்கே நான் பார்த்தது என்னென்னா நிறையா பேர் மாஸ்க் இல்லாமல் இன்னும் சுற்றுறீங்க நிறையா பேத்துக்கு அது இன்னும் ஒரு விழிப்புணர்வு தெரிய மாட்டேங்குது இப்போ எனக்கு இருக்குது அப்படின்னா எனக்கு அது தெரியறதுக்கே எனக்கு வந்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு ஃபோர்லேருந்து ஒரு ஃபோர்டீன் டேஸ் ஆகும் என் பாடின் இருக்க இம்யூனை பொறுத்து இப்போ நான் வந்துட்டு டியூஸ்டே அன்னைக்கு நான் வெளில வெனஸ்டே அன்னைக்கு நான் வெளில போனேங்க இன்றைக்கி தேர்ஸ்டே ஃப்ரைடே மூணாவது நாள் திருப்பி நான் நாளைக்கு தான் போகலான்ட்டு இருக்கேன் ஏன்னா சப்போஸ் நான் டியூஸ்டே போ வெனஸ்டே போனதில் வந்துட்டு என் பாடியில் அஃபெக்ட் ஆயிருக்கான்னு எனக்கே ஒன்றும் தெரியாது அந்த சமயத்தில் நான் வெளில போயிட்டு ஏன் உடம்புல இருக்கிறது தெரியாமல் நான் பாட்டு மற்றவங்களை பரப்பி விட்டுருவான்னு ஒரு பயம் இருக்குது அதனால நிறையா பேர் வந்துட்டு கொஞ்சம் தயவுசெய்து மாஸ்க் போட்டு வாங்க அதே மாதிரி ஊர் சுற்றுறதுல இந்த பசங்க பண்ணுறதெல்லாம் அட்டுழிவங்க எங்கள் ஏரியா பக்கம் ஒரு தெருக்குள்ளே போகிறேன் பசங்க நின்று கேரம்போர்டு ஆகிட்டு இருக்கிறானுங்க ஒரு நாலஞ்சு பசங்க சேர்ந்துட்டு இதெல்லாம் அவங்க அப்பா அம்மா புரிய வைக்கணும் ப்ளஸ் அந்த பசங்கள்லாம் சின்ன பச யாருக்கும் அந்த ஒரு காமன் சென்ஸ் இருக்கிறது இல்லை நம்ம நம்மளால் அஃபெக்ட் ஆகிடுமோ நம்ம அஃபெக்டான என்ன ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியறதில்லை எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க நம்ம வெளியூர் போகல அதெல்லாம் நம்மளுக்கு வராதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க இப்போ தட் இஸ் நாட் ஹவு தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க செகண்ட் முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா செல்ஃப் ஹைஜீன் ரொம்ப மெயின்டைன் பண்ணுங்கள் நான் பாருங்கள் எப்போ வெளில போயிட்டு வந்தாலும் அதில் கேரி சானிடைசர் விற்று நான் முடிஞ்சளவு கை வாஷ் பண்ணிடுவேன் இப்போ நான் வீட்டுக்கு வந்தோடனே நான் கை வாஷ் பண்ணிவிடுவேன் ஆனால் இப்போ நான் வந்துட்டு மல்லிகை கடைக்கு போகிறேன் கேஷ் கொடுக்குறேன் கேஷ் வாங்குறேன் பொருள் எடுக்கிறேன் அப்படின்னா எடுத்த உடனே நான் வந்துட்டு சானிடைசர் போட்டுருவேன் ஏன்னா நம்மளாமே நம்ம இந்த கையை வந்துட்டு கண்ணில் வைப்போம் மூக்கில் வைப்போம் வாயில் வைப்போம் திஸ் எ ஓப்பன் ஆக்சஸ் அது நிறையா ஒரு பிரச்சனை இருக்குது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் செய்து கான்ஷியஸாக இருங்க தேர்ட் என்னென்னா நம்ம சேனலில் வந்துட்டு அடுத்த ஒரு ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு இந்த வீடியோ வராமையும் இருக்கலாம் இல்லை ஒன் ஆர் டூ வீடியோஸ் வரலாம் ஐஎம் ஸோ சாரி ஃபார் தட் செய்து எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இட்ஸ் அ பேட் டைம் பேட் டைம் ஃபார் தி நேஷன் பேட் டைம் ஃபார் தி ஹோல் வேர்ல்டு பட் ஸ்டில் நம்ம ஸ்ட்ராங்காக வருவோம் ஏன்னா இந்தியா எடுத்திருக்க மெஷர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான மெஷர்ஸ் இதை நீங்கள் கோவிட் நைன்டீனை ஃபாலோ பண்ணிடுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மெஷர்ஸ் எவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லான மெஷர்ஸ்ன்ட்டு ஜஸ்ட் டுவெண்ட்டி ஒன் டேஸ் சிம்பிள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போர் அடிக்கும் பட் யோசிச்சு பாருங்கள் அவங்களை யாரும் கன்று எடுத்துகிட்டு வெளில வெள்ளை வாசுடு ரத்தத்தை கூடு அப்போல்லாம் யாரும் சொல்ல வீட்டில் உட்காந்துட்டு வாயை மூடிகிட்டு நிம்மதியாக இருன்னு சொல்கிறாங்க நம்மளுக்கு அதுக்கு மேலே என்ன வேணுங்க தயவுசெய்து எல்லாம் வீட்டில் இருங்க வெளில எங்கேயாவது போனீங்கன்னா தனியாக போங்க ரொம்ப கான்ஷியஸாக இருங்க நிறைய பேரில் ஒட்டி நிற்காதிங்க பெருசாக பேசாதீங்க டச் பண்ணிக்காதீங்க கான்ஷியஸாக இருங்க வந்தோன்னே கை கால் மூஞ்சி எல்லாம் கழுவிடுங்க சோப் போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள் பட்டு எவரிங் ஷுட் பி நாட் என்னோடய ப்ராப்ளம் நம்ம இன்றைக்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா குவாரண்டைன் டே த்ரீ ஃப்ரைடே டுவெண்ட்டி செவன்த் ஆஃப் மார்ச் ஸோ போக போக தான் தெரியும் நம்மளுக்கு இந்தியாவில் எப்படி எஃபெக்ட் ஆகிருக்குது இன்னைக்கு கணக்கு படி செவன் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்துருச்சு பட் என்னோட பிலீஃப் என்னோட நான் ஃபாலோ பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கேசஸ் மேலே போவாதுங்கிறது என் பிலீஃப் பார்ப்போம் அது நடக்குதான்ட்டு அப்படி நடந்துச்சுன்னா இந்த வா விலாக் பண்ணுறவனுங்க வந்துட்டு ஒரு ப்ரிடிக்டர் அப்படிங்கிறதையும் வச்சுக்கோங்க ஸோ ஏன் மக்களே சி யூஆல் மிஸ் யூ ஆல் உங்களோட இன்ட்ராக்டும் பண்ண முடில எதுவும் பண்ண முடில நம்ம இன்ஸ்டா பேஜில் பேசிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் இன்ஸ்டாவில் சப்போஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம இன்ஸ்டா ஐடி போடுறேன் முடிஞ்ச அங்கே வந்துட்டு நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் வில் இன்ட்ராக்ட் சி யூ சூன் இன் வெரி குட் வீடியோ இந்த கொரோனாலாம் முடிஞ்சோடனே சாப்பாடு இறங்கி சும்மா தாக்கு தாக்குன்னு தாக்குறோம் இறங்கணுங்க முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம அப்பா அம்மாலாம் மோஸ்ட்டாக ஃபிஃப்டி பிளஸ்ல இருக்கிறாங்க ஸோ இந்த கொரோனா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் சிக்ஸ்ட்டி பிளஸ் தான் மேஜராக இம்பேக்ட் ஆகுது தட் இஸ் லைக் ஒன் பர்சன் டூ பர்சன் தான் இம்பேக்ட் ஆகுது பட் ஸ்டில் அது ஹை மார்ட்டாலிட்டி ரேட் கொஞ்சம் ஹை ஸோ நம்மளால் முடிஞ்சது என்னன்னா நம்ம அப்பா அம்மாவை நம்ம தாத்தா பாட்டியை காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளான வழி நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்கன்னா இதோட நம்மளுக்கு பெட்டர் வழி எதுவுமே இல்லை வீட்டில் அடங்கி இருக்கணும் தான் நம்மளோட ஒரே ஆப்ஷனு அதை தயவுசெய்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ கூட நான் நியூஸில் பார்த்தேன் அண்ணா சாலையில் பசங்கள் எல்லாச்சும் மோசடி இருக்கிறாங்க ஸோ பேட் எக்ஸாம்பிள் ஒரு பேட் பிஹேவியர் நம்ம வந்துட்டு நம்ம கம்யூனிட்டியை வந்துட்டு இதனால் ரொம்ப அஃபெக்ட் பண்ணிவிடுவோம் ஸோ தயவுசெய்து அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க பட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அது நல்லா புரிஞ்சுட்டு அதுக்கேற்றபடி நீங்களாம் நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன் அதே மாதிரி எனக்கு வந்துட்டு நேற்று பயங்கர போர் அடிச்சிச்சு என்னடா பண்ணலான்னு பார்த்தேன் நானே முடிய வெட்டிக்கிட்டேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழம நான் எனக்கு அந்த ஒரு பிலீஃப் இருக்குது ஸோ நான் வெள்ளிக்கிழம முடிவு வெட்ட மாட்டேன் திருப்பி நான் நாளைக்கு வந்துட்டு வேறு ஒரு முடிவை வேறு மாதிரி வெட்டலான்னு சொல்லிட்டு ஒரு இதில் இருக்கிறேன் அப்படி தான் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு வாலில் வந்துட்டு ஒரு பெயிண்டிங் போயிட்டுருக்கு அதை நான் இப்போ உங்களுக்கு காட்ட மாட்டேன் அது முடிஞ்சோன்னே அதை காட்டுறேன் ஸோ அதில் கொஞ்சம் இது ப்ளஸ் மெய்டு எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு ஸோ நம்மளே தான் எல்லா வேலையும் செய்கிறோம் ப்ளஸ் மெயின் இது எனக்கு என்னென்னா எங்கள் அம்மா அப்பா அம்மா அப்பா கூட நாங்கள் வந்துட்டு சின்ன வயசில் நான் சொல்கிறது வந்துட்டு ஒரு அம் டுவெண்ட்டி சிக்ஸ்னோ ஒரு காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடி காலேஜ் அதாவது பிஜி படிக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா நான் போகிறதுக்கு முன்னாடி நாங்களாம் என்ன பண்ணுவோம் எவ்ரி சாட்டர்டே வி யூஸ் டு கோ ஃபார் டின்னர் எங்கேயாவது போய் டின்னர் சாப்பிடுவோம் அஞ்சு பேர் ஒன்றா இருப்போம் ஜாலியாக இருக்கும் இன்ட்ராக்ட் பண்ணுவோம் என்ன நான் ஆச்சு எல்லாத்தோட வாழ்க்கையிலும் எல்லா டைமும் என்னை பற்றி தான் ஒரு டாபிக் இருக்கும் என்னோடய மார்க் நல்லா இல்லை நான் பண்ணது சரியில்லை அது சரியில்லை அப்படின்ட்டு பட் இப்போ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு நான் எல்லாருமே வந்துட்டு ஒரே ரூமில் உட்காந்து ஒன்றா பேசிகிட்டு இருக்கிறது அதெல்லாம் பார்க்க போதே ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு மாதிரி புத்துணர்வாகவும் இருக்குது ஒரு செல்ஃப் எனர்ஜெட்டிக்காக இருக்குது ஸோ இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் ப்ளஸ் என் தங்கச்சி வந்துட்டு எம்பிபிஎஸ் அவங்க இந்த வருஷம் நீட்டை சேர்றாங்க பிஜி ஸோ அவங்க வந்துட்டு சென்னையில் தான் இருப்பாங்களா இல்லை வேறு எங்கேயாவது போவாங்களா அதுவும் தெரில ஸோ அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைம் நல்லாயிருக்கு என் அண்ணன் அண்ணி எல்லாமே நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும் ஸோ என் அண்ணன் அண்ணி எல்லாம் இருக்கிறதும் நல்லா இருக்குது சேஞ்ச் அமைக்கிறது சாப்பிட்றது ஸோ சால் அந்த எல்லாமே வந்துட்டு ஒன்றா சேரப்போ வந்து அதோடய ஃபீலிங்கே வேறு லெவலில் இருக்குது நல்லா போகுது நீங்கள் வேணால் வாங்க நான் உங்களுக்கு என் ரூமை சுற்றி காட்டுறேன் ஸோ இதுதான் என்னோடய ரூம் என்னோடய லவுஞ்ச் என்னோடய மோஸ்ட் ஆஃப் தி டைம் இங்கே தான் எல்லாமே ஸ்பெண்ட் ஆகுங்க நம்மகிட்ட இங்கே வந்துட்டு ப்ளே ஸ்டேஷன் இருக்குது ப்ளே ஸ்டேஷனில் போட்டு கேம் ஆடிட்டு இப்போ நான் வந்துட்டு அதிகமாக ஆடுற கேம் பார்த்திங்கன்னா ஃபோர்ட் நைட் ஃபோர்ட் நைட் ரொம்ப வருஷமாக கொஞ்சம் ஆடிட்டுருக்குறேன் பட் இப்போது ரீசெண்டாக ஆடிட்டு இருக்கிற கேம் வந்துட்டு கால் ஆஃப் டியூட்டி கால் ஆஃப் டியூட்டி சின்ன வயசுலேருந்து ஆடுறோம் பட் இப்போது வந்துட்டு ஆர்மிட் வார்ஃபேர் ஆடிட்டுருக்கிறேன் ஸோ இது வந்துட்டு என் ரூமு அது லவுஞ்ச் இது வந்துட்டு என் பெட்ரூம் கொஞ்சம் நீட்டாலாம் இருக்காது நான் நம்ம பெட்ரூம் ஸோ அப்படியே இருக்குதுங்க நம்மளுக்கு என்னென்னா வந்துட்டு இந்த ரூமை க்ளீன் பண்ணிட்டு பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுறது ஸோ ரொம்ப செல்ஃபாக பண்ண போது இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்து பண்ண போது அது நல்லா இருக்குது ப்ளஸ் ஃப்ளோர்லாம் பார்க்கும்போது க்ளீனாக இருந்துச்சுன்னா அந்த இம்பேக்ட் வந்துட்டு இன்னும் பெட்டராக இருக்குது ஸோ அதான் மக்களே பாருங்கள் எனக்கும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ முடிஞ்சால் இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு சேனலில் போடலாம் இல்லை இந்த வீடியோ எடிட் பண்ண முடியல அப்படின்னா அதனால் நெட்ஃப்ளிக்ஸில் ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு சில் இருக்கலாம் ப்ளஸ் நீங்கள் யாராவது ஏதாவது சீரிஸ் பார்க்குறீங்க படம் பார்க்குறீங்க நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் அதை கீழே போடுங்க இல்லை வேறு ஏதாவது யூடியூப் சேனல்ஸ் நாங்கள் பார்க்கணும் அவங்கள்ட்ட இருந்தாவது பார்த்து நல்லா இருக்குது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியல ஷேர் பண்ணுறதும் எனக்கு இது நம்ம பர்சனலாக பேசுகிறோம் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க புதுசாக யாராவது பார்த்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு வளர்றதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்துனீங்கன்னா நம்ம என்னென்ன வீடியோ போடுறோமோ அது உங்களுக்கு உடனே உடனே வந்துடும் ஸோ முடிச்சால் அதையும் அழுத்துங்க ஸோ ஏன் மக்களே இதான் என்னோடய குவாரண்டைன் பீரியட் இப்படி தான் மோஸ்ட்டாக போகும் நான் முடிஞ்சால் என்னென்ன பண்ணுறேங்கிறத ப்ராசஸ் பண்ணி அதையும் உங்களுக்கு போடுறேன் சிஎஸ் ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ லவ் யூ ஆல் ஸ்டே சேஃப்